இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைய தினம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் புதன்கிழமை இன்றைய தினத்திற்கான நட்சத்திரம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலும் மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான இன்றை கூறலாம் சகோதரர்களின் வகையில் எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் உறவினர்களின் வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடனும் செலவுகளும் ஏற்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது வியாபாரத்தில் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் அனைவரிடமும் இன்முகத்துடனும் பழகுவீர்கள் எதிலும் சாதகமான பலன்களே கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் பணவரவும் திருப்தியாகவே இருக்கும் சிலருக்கு பயணங்கள் செல்வதற்கும் நேரிடலாம் உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையும் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையையும் அடைவீர்கள் எதிர்பாராத தனவரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கும் தாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு வேலையில் இருந்து மற்றொரு வேலைக்கு இடம் மாறுவதற்கான முயற்சிகளும் வெற்றியடையும் வெளிநாடுகளில் வசித்து கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோகம் சிறப்பாகவும் இருக்கும் திருமண வரன் தேடுபவர்களுக்கு சுப செய்திகளும் கிடைக்கும் வாக்குவன்மையால் லாபமும் பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்புகளால் தனலாபமும் அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் முன்னேற்றமும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம் உண்டாகும் நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும் நாளாகவும் அமையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் தந்தையின் வழியில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரம் எப்பொழுதும் போல் நடைபெறும் இன்று உங்கள் குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படும் முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கும் சிலர் புதிய வாகனங்களையும் வாங்குவார்கள் தொழில் வியாபாரம் மந்த நிலையிலிருந்து மாறும் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் சிறிய அளவில் பற்றாக்குறை இருந்து வந்தாலும் திறம்பட அதனை சமாளித்து விடுவீர்கள் கல்வியில் மாணவர்கள் நல்ல நிலையையும் பெறுவார்கள் உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தையும் அடைவார்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியும் பெறும் தனவரவும் உண்டாகும் நீண்ட நாட்களாக தாமதப்பட்டு வந்த பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியடையும் உங்களின் புதிய எண்ணங்களாலும் சாதகமான முயற்சியாலும் பொருட்சேர்க்கை உண்டாகும் போட்டிகளில் ஈடுபட்டு லாபமும் அடைவீர்கள் இளைய சகோதரர்களால் சுபவிரயங்களும் உண்டாகும் சபைகளில் ஆதரவுகளும் கிடைக்கும் மணக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியும் அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சிக்கை உண்டாகும் நாளாகவும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் மிருகசிரிஷம் மனக்கவலைகள் நீங்கும் நாளாகவும் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களின் உடல் நலனில் கவனமாகவும் இருக்க வேண்டும் நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டும் வருவார்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியுனியமும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் உங்களிடமிருந்து விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்களின் மூலம் காரிய வெற்றியையும் பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையும் காணப்படும் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் உத்தியோக உயர்வை நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் வெளிநாடுகளில் வசித்து கொண்டு இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வார்கள் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமையும் நன்றாக இருக்கும் பங்காளிகளுக்கு இடையேயான உறவுகளும் மேம்படும் பெரிய மகான்களின் தரிசனமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றலும் மேலோங்கும் புதிய யுத்திகளால் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் இணையதள வேலைவாய்ப்புகளினால் மேன்மையும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும் நாளாகவும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாகவும் உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும் அமையும் கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் நண்பர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட இது உகந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை வழியில் செலவுகளும் ஏற்படும் இணைய சகோதரர்களின் வகையில் ஆதாயமும் உண்டாகும் பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலையும் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இன்று செய்யும் வேலைகளில் கவனமாக செயல்படுவதும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷமும் நிலவும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கியும் கொடுத்து மகிழ்வீர்கள் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கும் காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல் சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலும் குடும்ப அமைதி நன்றாகவே இருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையில் சற்று கூடுதல் கவனமாகவும் படிக்க வேண்டும் வெளிநாட்டு கல்வி பயின்று கொண்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள் புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் மரியாதையும் உயரும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியும் உண்டாகும் இளைய சகோதரர்களிடம் அனுகூலமாக நடந்து கொள்வதும் நல்லது கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபமும் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் உண்டாகும் நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இன்று மாணவர்களுக்கு உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் கல்வியில் வெற்றி பெறவும் நீங்கள் பாடுபடுவீர்கள் விருப்பங்களும் கைக்கோடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மையும் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை சமமாக இருந்து வரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு என்று இருக்காது ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் சற்று தாமதமும் ஆக வாய்ப்பு இருக்கின்றது சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் இவைகளால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதங்களில் மாற்றங்களும் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சில கால தாமதங்களும் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும் பேச்சில் கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் கண்ணீராசிக்காரர்களுக்கு எந்த முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லவும் வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக இருப்பதும் அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையும் மிகவும் அவசியம் இன்று உங்கள் நண்பர்களினால் உங்களுக்கு காரிய அனுகூலமும் உண்டாகும் எதிலும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவும் முடியும் புதிய ஆர்டர்களும் வந்து சேரும் பழைய பாக்கிகளும் வசூலிப்பதில் ஆர்வமும் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் பொருளாதார பற்றாக்குறைகள் சீர் செய்யப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையையும் காண்பார்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும் தொழில் செய்பவர்கள் நல்ல நிலைமையையும் அடைவார்கள் குழந்தை பாகியம் போன்றவற்றை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கும் அது தொடர்பான வைத்தியங்களையும் ஆரம்பிக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும் பணவரவு தாராளமாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பாக வெளிவட்டாரங்களில் உங்களின் மீதான செல்வாக்கும் உயரும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சுப செய்திகளும் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பும் புரிதலும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டாகும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களின் செல்வாக்கு உயரும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்யவும் நேரிடலாம் வாழ்க்கை துணை உங்கள் பணிகளில் பங்கெடுத்துக் கொள்வது ஆறுதலாகவும் இருக்கும் சகோதரர்களின் வகையில் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்றைய தினம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலையும் இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களின் வருகையும் இருக்கும் உங்களது ஆலோசனைகளை கேட்டும் சிலர் வருவார்கள் உங்களது செயல்கள் மூலம் மதிப்பும் உயரும் பணவரவும் திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும் உங்களுடைய கடின முயற்சிக்கு என்று பாராட்டுக்களும் கிடைக்கும் நிர்வாகத்தின் நம்பிக்கையையும் பெறக்கூடிய நிலைகளும் உண்டாகும் வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் அளவிற்கு செயல்பாடுகளும் இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வமும் காட்டுவீர்கள் தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகளும் குறையும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் கடன் பிரச்சினைகளும் குறையும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு மிகவும் அனுகூலமான நாள் என்று கூறலாம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இளைய சகோதரர்கள் உங்களிடம் உதவி கேட்டும் வருவார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் இன்று மாணவர்கள் கல்வியில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடும் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் நல்லது மற்றவர்களுக்கு சாதகமான வகையில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்தும் கோருவீர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் புண்ணிய காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பான விஷயங்களை ஆரம்பிக்க இன்று நல்ல நாளாகவும் இருக்கும் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு பல புதிய முன்னேற்றங்களும் ஏற்படும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு நிதி பற்றாக்குறைகள் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் சரியாகிவிடும் உங்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகளின் மூலம் உங்களுக்கு பெருமையும் ஏற்படும் பழைய நண்பர்களை கண்டு மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயமும் உண்டாகும் வியாபாரத்தில் தொழில் சம்பந்தமான சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் கலைஞர்களுக்கு ஒரு சாதகமான சூழலும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாகவும் அமையும் தனுசு ரசிக்காரர்களுக்கு உங்கள் சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும் அவசர முடிவுகளை கொள்வதும் நல்லது பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாகவே இருக்கும் இன்று உங்களுடைய செயல்களின் மூலம் மற்றவர்களிடமிருந்து புகழும் பெருமையும் கிடைக்கும் இது எதிர்பாராமலும் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்களும் கிடைக்கும் உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியதும் இருக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளும் உண்டாகும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதம் ஆனாலும் நல்ல முடிவுகளும் கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பனிச்சுமை சற்று அதிகமாவதால் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் இருப்பீர்கள் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும் இவைகளால் நீங்கள் கடன்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது அவ்வாறு கடன் பட்டாலும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் பெறுவீர்கள் சொத்துக்கள் வாங்குவது போன்ற எண்ணங்களும் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் வீடு மனைகள் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் முயற்சிகளும் ஈடேறும் வாகன பயணங்களால் எண்ணிய எண்ணங்களும் நிறைவேறும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டியதும் அவசியம் உங்கள் தாயின் மூலம் உங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும் பெரியோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றலும் மேலோங்கும் இன்றைய தினம் நீங்கள் அம்மனை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் நாளாகவும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும் நாளாகவும் உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல்கள் மேலோங்கும் நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாகவே செயல்படுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகத்துடனும் செயல்படுவார்கள் தொழிலில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே நடைபெறும் இன்று புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் அல்லது புதிய வேலைக்கான ஆர்டர்களும் கையில் கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கும் வரும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் கருத்து வேற்றுமை வராமல் இருப்பதும் நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று கூறலாம் பங்கு வர்த்தகத்துறை துறை சுற்றுலாத்துறை உணவுத்துறை போன்றவற்றில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் தவிர்க்க முடியாத செலவினங்களால் கையில் உள்ள இருப்பு குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது மூத்தவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகளும் ஏற்பட்டு விலகும் உணவு விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும் சங்கீத இசை கலைஞர்களுக்கு ஒரு சாதகமான சூழலும் உண்டாகும் திடீர் யோகத்தால் எதிர்பாராத பலன்களும் கிடைக்கும் மனைகளில் வீடு கட்டும் பணிகளையும் தொடங்குவீர்கள் வெளிநாட்டு பணி முயற்சிகளில் எண்ணிய பலன்களும் கிடைக்கும் காது தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதனால் உரிய சிகிச்சைகளையும் மேற்கொண்டு விடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் மனதில் இன்று இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படும் அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்யவும் வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது சில அற்ப விஷயங்களுக்காக நீங்கள் கடுமையாகவும் கோபப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை மிக கடுமையாகவும் பயன்படுத்துவீர்கள் அதனால் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாகவும் செய்து முடித்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்லவும் நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் காணப்படும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றிகளும் கிடைக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் வெற்றியடையும் பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடன் ஒற்றுமையும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இணக்கமான சூழ்நிலையையும் காண்பார்கள் கல்வியை முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பால் தொழிலில் அபிவிருத்தியும் உண்டாகும் புதியவற்றை கண்டறிந்து புகழவும் படுவீர்கள் சக ஊழியர்களால் தொழிலில் சாதகமான சூழலும் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகளால் லாபமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதியும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் கால பைரவரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும் நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களால் புகழப்படக்கூடிய நாளாகவும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலாபம் கிடைக்கும் நாளாகவும் அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் இன்று சாதகமாகவும் முடியும் உங்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு பக்க பலமாகவும் இருப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வாய்ப்புகள் இருக்கின்றது உங்கள் தாய்வழி உறவுகள் ஆதரவாகவும் இருப்பார்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு பின்னர் அது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும் இதிலும் மந்தமான சூழ்நிலையும் காணப்படும் எதிர்பார்த்தபடி காரியங்களும் நடந்து முடியும் மனக்குழப்பங்கள் நீங்கும் வராமல் நின்ற பணமும் கைக்கு வந்து சேரும் பயணங்கள் சாதகமாகவும் முடியும் கல்வியை முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று காலதாமதமாக வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையையும் காண்பார்கள் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவார்கள் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் தொழிலை நல்லபடியாக முன்னேற்றுவதற்கான புதிய எண்ணங்களும் தோன்றும் அரசு தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் ஆவணங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்களும் ஏற்படும் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பிறருக்கு உதவும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மன நிம்மதியுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்